Hello friends, welcome to our channel More About Pets. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, டைட்டில்லயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க, நம்ம பேர்ட்ஸ் கேஜை எப்படி அவுட்டோர்ல வச்சு பக்காவா பராமரிச்சு ஹெல்த்தியான சிக்ஸ் எடுக்கிறது. நம்ம பேர்ட்ஸ் கேஜை அவுட்டோர்ல வைக்கிறதுனால பேர்ட்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா, அவுட்டோர்ல வைக்கிறதுனால பேர்ட்ஸ்க்கு டிசீஸ் ஏதாச்சும் வருமா, அப்புறம் இந்த பிரெடேட்டாஸ் அதாவது பூனை நாய் எலி பலி இதெல்லாம் பேர்ட்ஸ் கேஜ் பக்கத்தில் வரவிடாமல் எப்படி நம்ம பேர்ட்ஸ் கேஜை அவுட்டோரில் வச்சு காப்பாற்றுறது, அப்புறம் அவுட்டோரில் வைக்கும் போது பேர்ட்ஸ் கேஜை எங்கே வச்சா கரெக்டாக இருக்கும், அப்புறம் நம்ம பேர்ட்ஸ் கேஜை வெளியே வைக்கிறதுனால இந்த விண்டர் அண்ட் ரெய்னி சீசனில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா. நம்மளை விடுங்க, பேர்ட்ஸ்க்கு இன்டோரில் இருக்கிறது பிடிக்குமா இல்லை அவுட்டோரில் இருக்கிறது பிடிக்குமா, எந்த இடத்துல வச்சா பேர்ட்ஸ் நல்லா ஹெல்த்தியாக பக்காவாக ப்ரீட் பண்ணும், டேம் பண்ண பேர்ட்ஸை நம்ம வெளியே வைக்கலாமா, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டோட்டலாக 8 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி எப்படி பேர்ட்ஸ் கேஜை வெளியே பக்காவாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுன்றது தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் நீங்கள் நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் டவுட் கேட்குறீங்க, அது நான் தப்புன்னு சொல்ல நல்ல விஷயந்தான், ஆனால் நிறைய பேர் டவுட் கேட்கறதுனால எங்களால் அது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியல. அதனால் நாங்கள் ஒரு புது மெத்தட் வச்சுருக்கோம், என்னென்னா நீங்கள் நம்ம சேனல் கீழே போய் பார்த்தாலே தெரியும், அது பக்கத்தில் ஜாயின்ட்டு ஒரு ப்ளூ கலர் பட்டன் தெரியும், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் நம்ம சேனலில் மெம்பர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கிடச்சிரும். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எந்த டவுட்ஸ் கேட்டாலும் அது வித்தின் 24 hoursக்குள்ளே நாங்கள் ரிப்ளை பண்ணிடுவோம். டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை பார்த்துட்ருக்க யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ இல்லை பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாதவங்க கீழே போய் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் கொடுத்து ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. யார் யாரெல்லாம் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணலையோ அவங்க போடுற கமெண்ட்ஸ்லாம் எங்களால் ரீட் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் இப்போ பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதை ஆல்ன்ற ஆப்ஷனில் செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எங்களுக்கும் நீங்கள் போடுற கமெண்ட்ஸ்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் நிறைய நார்மல் ப்ரீடர்ஸ், ஹோல்சேல் ப்ரீடர்ஸ், அப்புறம் ஹோம் ப்ரீடர்ஸ், அப்புறம் சில பெட்ஸ் ஷாப்கீப்பரும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க. உங்களுக்கு உங்கள் பெட்ஸை செல் பண்ணோம் இல்லை உங்கள் பெட்ஸ் ஆக்சசரிஸ் அதாவது ப்ரீடிங் பாக்ஸு கேஜு இந்த மாதிரி பொருட்களையும் செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு சின்ன அமௌண்ட்டை பெய்டு ப்ரொமோஷனாக வாங்கிட்டு உங்களுக்கு அந்த ப்ராடக்டை அட்வர்டைஸ் பண்ணி கொடுப்போம். வாங்க டாப்பிக்குள்ளே போகலாம். நீங்கள் பேர்ட்ஸ் கேஜை ஃபஸ்ட்டு ஏன் வீட்டுக்கு வெளியில் அதாவது கார்டனில் இல்லை பேக்யார்டில் மொட்டை மாடியில் இல்லை வீட்டு வாசல் மாதிரியான இடத்துல ஏன் பேர்ட்ஸ் கேஜ் வைக்கணும்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். எதனால் பேர்ட்ஸ் கேஜ் வைக்கிறாங்கன்னா, நார்மலாக ஃபின்ச்சஸோட பூப்பெலாம் ரொம்பவே ஸ்மெல் அடிக்கும், அந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் பூ பண்ணும்போது ஸ்மெல் அடிக்கும், அதனால தான் பேர்ட்ஸை வெளில எடுத்து வைக்கிறாங்க. இன்னொரு ரீசன் என்னென்னா, வீட்டுக்குள்ளே பேர்ட்ஸ் ரொம்ப சவுண்ட் போட்டுக்கிட்டே இருக்கும், அதுவும் வீட்டில் படிக்கிற பசங்க தான் அது ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்னால தான் பேர்ட்ஸ் கேஜை நம்ம அவுட்டோரில் வச்சாகணும். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தோன்னா, நீங்கள் பேர்ட்ஸ் கேஜை நல்ல ஒரு சன்லைட் இருக்க இடமா பார்த்து வைக்கணும். அதுக்குன்னு மொத்தமாக அந்த பேர்ட்ஸ் கேஜை ஓப்பனாக வச்சிடக்கூடாது, அதாவது இந்த மார்னிங் சன்லைட்டும் அப்புறம் ஈவினிங் சன்லைட்டும் மட்டும் அந்த பேர்ட்ஸ் கேஜ் மேலே படுற மாதிரி வைக்கணும். மத்தியான வெயிலப்போ பேர்ட்ஸ் கேஜோட டாப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பேர்ட்ஸ்க்கு அந்த ஹீட்னாலேயே நிறைய ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் கோல்டன் ஃபின்ச்சஸ் மாதிரியான பேர்ட்ஸ் எல்லாம் வெளியில் வைக்கும்போது அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த கேஜை சுற்றி ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்டே வைக்கணும், ஏன்னா நார்மலாகவே கோல்டன் ஃபின்ச்சஸ் மாதிரியான பறவைலாம் ப்ரைவசி பிளேஸ் அதிகமாக எதிர்பார்க்கும். அதனால் அந்த மாதிரியான பேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வெளியே வைக்கும்போது பேக் சைடு, டாப் சைடு, லெஃப்ட் சைடு, ரைட் சைடு இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடை தவிர எல்லா சைடும் க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும், அப்போ தான் அந்த பேர்ட்ஸ் சீக்கிரமாக ப்ரீட் ஆகும். அப்புறம் இந்த தேர்டு ஸ்டெப்பில் நீங்கள் உங்கள் பேர்ட்ஸ் கேஜை வெளியே வைக்கும் போதும் சரி இல்லை உள்ளே வைக்கும் போதும் சரி அதை நல்ல ஒரு ஹைட்டான பிளேஸாக பார்த்து வைக்கணும், ஏன்னா நார்மலாகவே பேர்ட்ஸ் ப்ரீட் பண்ணுறதுக்கு ஹைட்டான பிளேஸில் தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் பேர்ட்ஸ் கேஜை நல்ல கீழே வைக்கும் போது பேர்ட்ஸ் நார்மலாகவே என்ன திங்க் பண்ணணும்னா அந்த பிளேஸ் அதுக்கு சேஃப்டியாக இல்லாமல் இருக்குதுன்னு தான் ஃபீல் பண்ணும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பேர்ட்ஸ் கேஜை எவ்வளோக்கு எவ்வளோ ஹைட்டாக வைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹைட்டாக வைங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் டேம் பண்ணி ட்ரெயின் பண்ணும்போது கேஜில் வைக்கும்போது எப்போவுமே அந்த கேஜை அவுட்டோரில் வைக்காதீங்க, ஏன்னா நம்ம பேர்ட்ஸை டேம் பண்ணி ட்ரெயின் பண்ணி சிங்கிளாக வச்சுருக்கும் போது அது கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணனா அது ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் எப்போவுமே பேர்ட்ஸை சிங்கிளாக வச்சு வளர்க்குறீங்கன்னா அதை எப்போவுமே அவுட்டோரில் வைக்காதீங்க, உங்கள் கூடயே இருக்கிற மாதிரி அதை பார்த்துக்கோங்க.
உங்களுக்கு பேர்ட்ஸ் எப்படி டேம் பண்ணுறதுன்னு தெரியலனா நான் ஹவு டு டேம் யுவர் பேர்ட்ஸ் அப்படின்னு ஏற்கனவே ஒரு ப்ரீஃபான வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. அப்படி நீங்கள் பேர்ட்ஸை வாங்கி டேம் பண்ணி ட்ரெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு 5th ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் உங்கள் பேர்ட்ஸ் கேஜை அவுட்டோரில் இருக்கும்போது அந்த கேஜ் பக்கத்தில் ப்ரெடிட்டாஸ் அதாவது எலி, பல்லி, பூனை, நாய் இந்த மாதிரியான விலங்குகள் வந்து உங்கள் பேர்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குமான்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ப்ரெடேட்டர்ஸ் அதாவது இந்த விலங்குலாம் பேர்ட்ஸ் பார்த்துச்சுனாலே ரொம்பவே பயந்துடும். அதுக்கப்புறம் அந்த பேர்ட்ஸ் அந்த இடத்துல ப்ரீட் பண்ணுறது டவுட்டு தான். ஸோ நீங்கள் உங்கள் பேர்ட்ஸ் கேஜை அவுட்டோரில் அதாவது வீட்டுக்கு வெளியில் வைக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெடேட்டர்ஸ் எதுவும் வந்து உங்கள் பேர்ட்ஸ் கேஜை தொல்லை பண்ணாதான்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள் பேர்ட்ஸ் கேஜை இந்த ப்ரெடேட்டர்ஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணணும்னு பயந்தீங்கன்னா நான் ஹவு டு அவாய்ட் ப்ரெடேட்டர்ஸ் ஃப்ரம் பேர்ட்ஸ் கேஜ் அப்படின்னு ஏற்கனவே ஒரு ப்ரீஃபான வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க உடனே போய் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் நம்ம பேர்ட்ஸ் கேஜை வெளில இருக்கிறதுல என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்ட் அண்ட் ரெய்னி சீசனில் பேர்ட்ஸ் அதுக்கு வர டிசீஸ்னால ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். இதுதான் 6th ஸ்டெப். அதாவது நீங்கள் வின்டர் அண்ட் ரெய்னி சீசனில் உங்கள் பேர்ட்ஸ் கேஜை ஃபுல்லாக ஏதாவது துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஏன்னா பேர்ட்ஸ்க்கு அது குளிர் எடுக்கக்கூடாது. அப்புறம் அந்த டைமில் பேர்ட்ஸ்க்கு வாட்டர் ப்ரொவைட் பண்ணும்போதோ அதை ஓரளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு வார்மான பாயில்டான வாட்டரை அவங்க பேர்ட்ஸுக்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு 7th ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் உங்கள் பேர்ட்ஸ் கேஜை வெளியே வச்சுருக்கிறதுனால வின்டர் அண்ட் ரெய்னி சீசனில் டெம்பரேச்சர் ரொம்பவே குறைஞ்சிரும். அப்புறம் சம்மர் சீசனில் டெம்பரேச்சர் ரொம்பவே இன்க்ரீஸாக இருக்கும். இதெல்லாம் உங்கள் பேர்ட்ஸ் தாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் பேர்ட்ஸ்க்கு பக்கா நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும். நான் ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்னு சொன்னோடனே நிறைய பேருக்கு என்ன தோணுன்னா ஆர்டிஃபிஷியல் ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் ஞாபகம் வரும். ஆனால் உண்மையிலேயே நிறைய நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக்ஸும் பேர்ட்ஸ்க்காக இருக்குது. அதெல்லாம் பற்றி நீங்கள் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் பெஸ்ட் நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஃபார் பேர்ட்ஸ் அப்படின்னு ஏற்கனவே ஒரு ப்ரீஃபான வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. அந்த வீடியோவில் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எந்தெந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தா எந்தெந்த டிசீஸ் வராது, எந்தெந்த ஆன்டிபயோட்டிக்ஸை எந்தெந்த டைமில் கொடுக்கணும் இதெல்லாம் பற்றி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த வீடியோவை பார்க்காதவங்க உடனே போய் பார்த்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக 8th ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் உங்கள் பேர்ட்ஸை இன்டோரில் வச்சுருந்தாலும் சரி இல்லை அவுட்டோரில் வச்சுருந்தாலும் சரி அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி அந்த கேஜை கரெக்டாக க்ளீன் பண்ணோம். பேர்ட்ஸ் ஒரு ஒரு தடையும் ப்ரீடிங் முடிக்கும் போது அதோடய பாட் இல்லை ப்ரீடிங் பாக்ஸ் எது வச்சுருக்கீங்களோ அதையும் ரொட்டீனாக ஒரு ஒரு கிளச்லையும் க்ளீன் பண்ணணும். நம்ம பேர்ட்ஸ் கேஜை க்ளீன் பண்ணலைன்னா கூட பேர்ட்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ் இருக்குது. இந்த மைட்ஸ், ஸ்கேலி மைட்ஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்னா மோஸ்ட்லி பேர்ட்ஸ் கேஜை நீங்கள் க்ளீன் பண்ணாததுனால தான் வரும். ஸோ உங்கள் பேர்ட்ஸ் கேஜை நீங்கள் ரொட்டீனாக க்ளீன் பண்ணி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கிடச்ச எல்லா யூஸ்ஃபுல் டிப்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அவங்க பேர்ட்ஸ் கேஜை எப்படி அவுட்டோரில் வைக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டாபிக்ஸ் ஏதாச்சும் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். ஹலோ நண்பா, நான் போடுற வீடியோஸும் என் சேனலும் உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சினா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.